பொங்கல் முதல் டிடி பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புது பொலிவுடன் தனது ஒளிபரப்பை சேவையை வழங்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். சென்னையில் இன்று மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் ஊடக தொடர்பு பிரிவை மத்திய அமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். இந்த அலுவலகம் இதற்கு முன்பு சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாஸ்திரி பவனில் இயங்கி வந்தது. இந்த அலுவலகம் தற்போது சுவாமி சிவானந்தா சாலையில் உள்ள தூர்தர்ஷன் அலுவலகத்தை ஒட்டிய கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அதில் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம், மத்திய புத்தக வெளியீட்டு பிரிவு மற்றும் மத்திய மக்கள் தொடர்பகம் ஆகிய அலுவலகங்கள் இயங்குகின்றன. இந்த அலுவலக வளாகத்திற்கு வருகை புரிந்த அமைச்சர் முருகனை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை மற்றும் உயரதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அமைச்சர் முருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டிடி பொதிகை தொலைக்காட்சி பொங்கல் முதல் டிடி தமிழ் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்றும் கூறினார். பத்திரிகை பிஐபி என்று சொல்லக்கூடிய பத்திரிகை தகவல் அலுவலகம் இன்றைக்கு இங்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய பாரத அரசாங்கத்தினுடைய, இந்திய அரசாங்கத்தினுடைய, மத்திய அரசாங்கத்தினுடைய பிரசார் பாரதியின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அலுவலகம். அதில் எங்களுடைய அலுவலகங்கள் எல்லாம் ஒருங்கிணைப்பது என்ற முடிவெடுக்கும்படி நம்மளுடைய பிஐபியினுடைய அலுவலகமானது இன்றைக்கு இங்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. தூர்தர்ஷனுடைய டிடி தமிழ், அதாவது டிடி பொதிகை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதை வருகிற ஜனவரி 14 அன்றைக்கு நாம் டிடி பொதிகையாக, டிடி தமிழாக கொடுக்க இருக்கின்றோம். அதில் பலவேறு நிகழ்ச்சிகளை நாம் இப்பொழுது மாற்றி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை அதில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதனுடைய ரீலான்ச் என்று சொல்லக்கூடிய புதிதாக நாம் ஜனவரி தமிழர் திருநாள் பொங்கல் முன்னிட்டு டிடி தமிழானது நமக்கு வர இருக்கிறது என்ற தகவலையும் உங்களிடத்தில் தெரிவித்து கொண்டு